வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம கிராண்ட்பான் குரான்மா எபிசோட் 4 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம பாட்டியோட ஃபார்ம் வழியாக நடந்து போயிட்டுருக்க ரெண்டு பசங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேகசின் இருக்க காரை பார்த்து ரொம்பவே வியக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஊரில் ஃபெராரி கார்லாம் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க, நம்ம திருப்பி டோக்கியோக்கு தான் போகணும்னு. இப்போ பாட்டி அந்த ரெண்டு பசங்களையும் கூட்டுட்டு, நாளைக்கு ஃபுல்லாமே இந்த இடத்துல நாங்கள் பூச்சி மருந்து அடிக்க போகிறோம், லைட்டாக ஸ்மெல் வரும், ஆனால் நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் பயப்படானா, உங்களுக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம தாத்தா அந்த வழியாக போகிறாரு. அவரோட காரை பார்த்தது இந்த ரெண்டு பயபலிங்களும் ஆச்சரியத்தில் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. என்னப்பா இது, பார்க்கறதுக்கு ஃபெராரி மாதிரி இருக்குன்னு. பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காக நம்ம தாத்தா இந்த காரை யூஸ் பண்ணுறாரு. இதோட விலை கொஞ்சம் அதிகம், பட் இவர் மட்டும் தனியாக வாங்கலை, இங்கே இருக்கிற விவசாயிங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஷேர் பண்ணி தான் இதை வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஷோட்டாவோட தாத்தா குடோனை காலி பண்ணால் யாரையாவது கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. நம்ம ஷோட்டா பார்த்தா நம்மளோட தாத்தாவே கூட்டிகிட்டு வந்திருக்கான். இதை பார்த்தது அவருக்கு செம டென்ஷன். காரணம், இவங்க ரெண்டு பேரும் தான் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து குடோனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குடோனுக்குள்ளே நிறைய ஆன்டிக்ஸான பொருள் இருக்குது, பட் எதுவுமே இப்போ எனக்கு தேவையில்லை, இது எல்லாத்தையுமே தூக்கி போடுங்கன்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க போது அவர் ஒய்ஃபோட ட்ரங்க் போட்டியை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவரோட கண்ணு கலங்கி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ரெண்டு பேரும் வெளியில் வந்து அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இந்த கேப்பில் ஷோட்டா ஒரு எஜுகேஷன் குரூப்புக்கு கால் பண்ணி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவர் ஒய்ஃப் போட்டியை மட்டும் எடுத்து வீட்டில் வச்சுருக்காரு. இப்போ இந்த வேர் ஹவுஸை அவர் இடிக்கலான்னு முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, இவரோட பையன் ரெண்டு பேருமே டோக்கியோவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னோட நிலத்தில் யாரும் கண்டிப்பாக விவசாயம் பண்ண போகிறதே இல்லை, தேவையில்லாமல் இந்த இடம் தான் வேஸ்ட்டாக இருக்க போகுது. இருக்க போதே செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யலான்னு முடிவு எடுத்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தமாக டெமோலிஷன் கம்பெனியில் இருக்கான், ஆல்ரெடி இந்த விஷயத்த பற்றி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவன் இந்த வேர் ஹவுஸை இடிக்க போகிறான்னு அவனுக்கு கால் பண்ணுறாரு. இப்போ தாத்தா நம்ம ஷோட்டா பார்த்து வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்க நீ பிளான் பண்ணுறியான்னு கேட்க, ஷோட்டா சொல்கிறான், நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக நான் கண்டிப்பாக டோக்கியோக்கு போய் தான் ஆகணும். இருந்தாலும் இந்த ஊருக்கு நான் திரும்பி வந்து என்னோட தாத்தாவோட மண்ணில் விவசாயம் பண்ணலான்னு நான் ஆசைப்பட்றேன். சின்ன வயசுலேருந்து நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊரை விட்டுட்டு போனால் அது இந்த இடத்துக்கே நான் செய்கிற துரோகமாயிடும்னு அவர் சொன்னதை கேட்ட உடனே தாத்தாவோட கண் இப்போ கலங்கிடுச்சு. உடனடியாக இதை இடிக்கிறதுக்கான பிளான் அவர் ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணுறாரு. அவரோட கண் மட்டும் இல்லை, நம்ம தாத்தாவோட கண்ணு கூட தான் கலங்குது. உங்களுக்கு ஒரு நல்ல பேரம் கிடச்சிருக்கான்னு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஷோட்டோவை புகழ்ந்து தள்ளின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஷிரோ படிக்க நம்ம தாத்தா உதவி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஷிரோ சொல்லியிருக்கா, தாத்தா நீங்கள் ஸ்கூலுக்கே போல, உங்களால் எப்படி எனக்கு சொல்லித்தர முடியும்னு. அதை கேட்டதும் தாத்தா கொஞ்சம் வருத்தப்பட, தெரியத்தனமாக தாத்தா முடியலே, நான் இப்படி சொல்லிட்டேன்னு இப்போ ஷீரவும் வருத்தப்பட்டுருக்கா. நெக்ஸ்ட் லைப்ரரியில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஒரு அழகான பையன் இங்கே வந்திருக்கான்னு பார்க்குறாங்க. யாருன்னா நம்ம தாத்தா தான். நம்ம ஷீரோக்கு உதவி பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற புக் எல்லாத்தையுமே எடுத்து தாத்தா படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கதை பார்த்ததும் ஷீரோவோட கண்ணே கலங்கிடுச்சு. ஒரு வேளை நம்ம தாத்தா நிஜமாகவே ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன் போல இருக்க, ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தால் பெரியளவே ஆயிருக்கலான்னு. தாத்தா கஷ்டப்படுறதை பார்த்ததும் ஷீரோக்கு அதிகமான மோட்டிவேஷன் வந்து நல்லா படித்து அப்போ நடக்கிற எக்ஸாமில் 10 ரேங்க் உள்ள அவன் வந்துட்டான். அடுத்து நம்ம மீனோட கிளாஸில் இருக்க எல்லாமே புதுசாக இந்த ஊரில் இருக்க கப்பல்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கான கப்பல்ஸ் க்யூட்டாக இருக்கிறாங்க, புதுசாக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க போலன்னு நம்ம மீனோக்கிட்ட விசாரிக்க, அப்படி யாருமே எனக்கு தெரியாதுன்னு அவள் சொல்லி சமாளிக்கிறாள். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அவள் கஃபேக்கு வந்துட்டா. கஃபேயில் நம்ம ஷோட்டா கூட தான் பேசிகிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து படிக்கிறாங்க. ஆல்சோ கொஞ்ச நாளாகவே ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஷோட்டா மீனோக்கு ரொம்பவே நல்லா உதவி பண்ணிகிட்டு இருக்கான். ஆல்சோ லைஃப்பில் தேவையான அட்வைஸ்லாம் கூட அவன் தான் கொடுக்குறான். என்னோட தாத்தாவும் நீயும் ஒன்றா சேர்ந்து க்ளீன் பண்ண விஷயத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஆல்சோ அப்போலேருந்து என்னோட தாத்தா ஒன்றா புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் கேட்டதும் ஷோட்டா பாய் வலைக்கு ஒரே வெக்கமாக போயிடுச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ சாதாரண ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம், இது ஒன்று டேட் இல்லை டேட் இல்லைன்னு சொல்லி அவனே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மினோவோட ஸ்கூலில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, அதுக்காக அவளும் ஷோட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கெஃபேவை ஏற்பாடு பண்ணுறாங்க. சாட்டர்டே நடக்க போகிற ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு தாத்தா பாட்டியை கூப்பிட, இப்போ தாத்தா கேலண்டரை செக் பண்ணி பார்க்குறாரு. பட் அன்னைக்குன்னு அவருக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்குது. சொல்ல போனால் பூச்சி மருந்து அடிக்கிற வண்டி அன்னைக்கு தான் அவருக்கு கிடைக்கும். ஸோ ஃபார்ம் ஃபுல்லாமே ஒரு பூச்சி மருந்து அடிக்கணும். இருந்தாலும் என்னோடய பேத்தி கூட்டு நான் எப்படி வராமல் இருப்பேன், கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் வருவோம்னா அதே மாதிரி ஸ்கூல் ஃபெஸ்டிவல் நடக்கிற அன்றைக்கு வந்துட்டாங்க. ஸ்கூலில் இருக்க எல்லாரோட கண்ணுமே நம்ம தாத்தா பாட்டி மேலே தான். இப்போ நம்ம பாட்டிக்கு ஜூஸ் கொடுக்க வரப்போது தெரியத்தனமாக அவங்களோட ஷர்ட் மேலே அதை கொட்டிட்டாங்க. உடனே அங்கே இருக்கிற பொண்ணுங்க, வாங்க நாங்கள் மாற்று ட்ரெஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு யூனிஃபார்மை கொடுத்துட்டாங்க. யூனிஃபார்மில் நம்ம பாட்டியை பார்த்ததும் தாத்தா அப்படியே மயங்கிட்டாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக சில ஸ்நாக்ஸை அந்த பசங்க கொடுக்குறாங்க. ஆல்சோ பாட்டி பார்த்தா அந்த யூனிஃபார்மை மாறினதும் அவங்களோட ஸ்கூல் காலத்துக்கே போயிட்டாங்க. அவங்களோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரியே மாறிடுச்சு.
நம்ம பாட்டி பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே தாத்தா ரசிக்கிறாரு. ஒருவேளை நானும் ஸ்கூலுக்கு போயிருந்தா இப்படி தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துருப்போன்னு. நம்ம பாட்டியை சும்மா கலாய்க்கிறதுக்காக உனக்கு பிடிச்ச பையன் யாருன்னு தாத்தா கேட்க, எனக்கு பசங்கனாலே பிடிக்காது, எனக்கு பிடிச்சவங்க யாருமே இல்லைன்னு பாட்டி ரிப்ளை பண்ண, தாத்தா இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. தெரியத்தனமாக இப்படிப்பட்ட கேள்வி நான் கேட்டேன். ஆல்சோ பாட்டி ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாங்க, இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க இப்படி நடந்துக்கிட்டா எனக்கு ரொம்பவே கஷ்டம்னு தாத்தா வருத்தப்பட உடனே பாட்டி அவங்களோட கேரக்டரை பிரேக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொன்று ஷோட்டாக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கேஃபேவை ரெடி பண்ணியிருக்காங்க. கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, சொல்லப்போனால் கொஞ்சம் பசங்க மட்டும்தான் வந்திருக்காங்க, அதுவும் நம்ம மினோவை பார்க்குறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. பக்கத்து கிளாஸை சேர்ந்த பசங்க ராமன் கடை போட்டிருக்க செஃப்பை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அதனால் கூட்டம் எல்லாமே அந்த கடைக்கு தான் போகுது. கொஞ்சம் லேடிஸ் கஸ்டமர் இங்கே வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்ல உடனே நம்ம தாத்தாவை பார்த்தது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. தாத்தாவை பயன்படுத்தி உமன் கஸ்டமர் எல்லாமே அவங்க இழுக்கலான்னு முடிவெடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம தாத்தாவும் ட்ரெஸ் பண்ணி ரெடியாக நிற்க உடனே எக்கச்சக்கமான கூட்டம் அங்கே தான் வருது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருக்க ஃபோட்டோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்க போது ஷோட்டோ தாத்தாவோட ஃபோட்டோ கூட இருக்குது. நீங்கள் இந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கூட இங்கே இருக்கணும்னு பாட்டி தெரியாமல் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சொன்ன விஷயத்துக்காக அவங்க சாரி கேட்குறாங்க. நம்ம தாத்தா ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அவரோட அப்பா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசினார், பட் நம்ம குடும்பத்தோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்புறம் நீ தான் விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நம்ம தாத்தாவை ஸ்கூல் படிக்கவே விடலை. நீ சொன்ன நினச்ச ஒன்று கவலைப்பட வேணாம், இந்த ஸ்கூல் படிக்காத நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், காரணம் நான் மட்டும் இந்த ஸ்கூல் படிச்சிருந்தேன்னா என்னோடய வாழ்க்கையில் உன்னை மீட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸ்கூல் நடக்கிற டைமில் தான் சாயங்காலம் நான் ஸ்கூலை முடிச்சுட்டு வந்து உன் கூட பேசுவேன், ஸோ என்னோடய ஃபோட்டோ இங்கே இல்லை, அதுக்கான ப்ரூஃபே நான் உன் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். தாத்தா சொன்ன விஷயத்தை கேட்டு பாட்டி ரொம்பவே வெக்கப்படுறாங்க. டக்குன்னு அந்த நேரமாக பார்த்து பசங்க அங்கே வந்து இவங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸை வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் மினோவும் அவங்களோட பாட்டியை பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் ஷோட்டோ நின்றுட்டு இருக்கான், எப்படி போய் மினோக்கிட்ட பேசணும்னு தெரியாமல் அவன் மூச்சிட்டு இருக்கான். காரணம் இப்போ கேம்ப் ஃபயர் நடக்க போது அங்கே சுற்றி எல்லாருமே டான்ஸ் ஆட போகிறாங்க. இப்போ கரெக்டாக தாத்தா அந்த இடத்துக்கு வராரு. ஷோட்டோ பார்த்ததும் அவர் நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு, உள்ளே போய் நம்ம பாட்டி கூட்டிகிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ ஷோட்டோட ரூட்டு இப்போ கிளியர் ஆகிடுச்சு. தைரியத்தை வர வச்சு அவன் மினோக்கிட்ட போய் கேட்க அவளும் அக்செப்ட் பண்ண இப்போ ரெண்டு பேருமே கேம்ப் ஃபயரை சுற்றி டான்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாட்டி திருப்பி தூங்க போது அந்த அவர் கிளாஸோட கனவு அவங்களுக்கு வருது. நாளைக்கு அவங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு போகணும், ஸோ வயசான முகத்தில் போகலான்னு அந்த கிளாக் அவங்க திருப்பலான்னு பார்க்க டக்குன்னு அவங்களோட கால் தடிக்கு கீழே விழுந்து தெரியத்தனமாக அந்த கிளாக்கில் முட்டிட்டு அங்கே இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க உடச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம தாத்தா தூக்கத்தில் இருந்து கண் முடிச்சதும் அவரோட கண்ணு முன்னாடி ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. காரணம் பாட்டி முடியோட கலர் திருப்பி நார்மலாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கு நினைவுகள் எல்லாமே டோட்டலாக மறந்து போய் அவங்க ஸ்கூல் படிக்க போது நடந்த விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம தாத்தா யாருன்னு கூட அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. கேலண்டர் இருக்க வருஷம்லாம் பார்க்க போது நான் ஃப்யூச்சரில் இருக்கேன்னு அவங்களுக்கு புரியுது. அதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.